என் அன்பு குழந்தையே, கடுகளவு துன்பம் கூட உனக்கு நான் வரவிட மாட்டேன். வாழ்க்கையில் நீ எந்த கஷ்டமும் பட வேண்டாம். நீ இனி நலமாக இருக்கலாம். எதை நினைத்தும் குழம்ப வேண்டாம். கடந்த காலங்கள் எல்லாம் முடிந்து போனவையாக நினைத்துக்கொள். வருங்காலத்தை நினைத்து மிகவும் அதிகம் குழம்பாதே. வாழ்க்கையில் வெற்றிடமே மிஞ்சும். உன்னுடைய நம்பிக்கை தளராமல் இருக்க வேண்டும். தைரியமாக இருக்க வேண்டும். உன்னுடைய பொறுமைக்கு எல்லை எதுவென உன்னால் அறிய முடியாது. அது கடலை விட பெரியதா அல்லது வானத்தை விட பெரியதா என்பதெல்லாம் உனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், உன்னுடைய மலை வலிமை, உன்னுடைய மன வலிமை மலையை விட பெரியது, கடலை விட பெரியது, ஆகாயத்தை விட பெரியது. நீ நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். உன்னுடைய மன வலிமை அந்த அளவிற்கு வலிமையானது. நீ மட்டும் நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தில் இறங்கினால் நிச்சயமாக அதை உன்னால் முடிக்க முடியும். நீ சாதிக்கக்கூடிய செயல்கள் கொஞ்சமல்ல, நஞ்சமல்ல. வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் தன்னம்பிக்கை, உனக்குள் இருக்கும் அந்த ஆன்மா, அதை நீ தூண்டிவிடு. உனக்குள் இருக்கும் சக்தி உனக்கே சில நேரங்களில் தெரிவதில்லை. அதனால்தான் உனக்கு இத்தனை துன்பம். உன் மீது நீ நம்பிக்கை வைப்பதே கிடையாது. உன் நம்பிக்கை என்ன என்பது உனக்கே தெரியாது. உன்னுடைய பலன் என்ன, உன்னுடைய பலம் என்ன என்பதை நீ முதலில் அறிந்து கொள். அப்படி அறிந்து கொண்டால் உன்னை இந்த உலகில் வெல்ல யாரும் கிடையாது. அடிக்கடி சோர்ந்து போகிறாய். இந்த பிரபஞ்சத்தில் நீ அடிக்கடி சோர்ந்து போகிறாய். சோர்ந்து போகக்கூடிய நேரம் இதுவல்ல. உன்னுடைய துணிச்சலுக்கும், உன்னுடைய நேர்மைக்கும், உன்னுடைய நம்பிக்கைக்கும், உன்னுடைய பொறுமைக்கும், உன்னுடைய மன வலிமைக்கும் நீ சாதிக்க வேண்டிய காரியங்கள் அதிகமாக உள்ளது. ஆனால் துவண்டு படுத்து விடுகிறாய். எல்லைக்கோடு போட்டு இனி நம்மால் முடியாது என்ற எண்ணத்தோடு நீ இருந்து விடுகிறாய். நிச்சயமாக சொல்கிறேன், உன்னுடைய மன வலிமையை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ எப்பேற்பட்ட மனவலிமை படைத்த ஜீவன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை, உன்னுள் இருக்கும் ஒளியை நான் உயிராக்குவேன். உனக்குள் இருக்கும் ஆன்மாவை நான் எழுப்பி விடுவேன். உன்னுடைய நம்பிக்கையை நான் தூண்டி விடுவேன். உனது வாழ்க்கையில் வெளிச்சத்தை நான் ஏற்படுத்துவேன். அதற்காகவே நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன். யாரெல்லாம் சோர்ந்து போகிறார்களோ, யாரிடமெல்லாம் மன வலிமை இல்லையோ, யாரிடமெல்லாம் தைரியம் இல்லையோ, அவர்கள் அத்தனை பேரையும் நான் அரவணைத்து காக்கிறேன். என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு நன்மை செய்கிறேன். தைரியம் கொடுக்கிறேன், நம்பிக்கை கொடுக்கிறேன். சோர்ந்து போகாதீர்கள். வாழ்க்கையில் எதை நினைத்து சோர்ந்து போகாதீர்கள். தைரியமாக இருங்கள். நாம் இந்த பூமியில் தைரியமாக இருந்து சாதனைகள் படைக்க வேண்டிய அநேகமாக இருக்கிறது. எதற்காகவும் தயங்கக்கூடாது. யாரிடமும் அடிபணிய வேண்டிய அவசியமில்லை. உழைத்து அதற்கேற்ற ஊதியத்தை பெற்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வாழ்க்கையில் வெற்றியை கடைபிடிக்க கற்றுக்கொண்டால் என்னாலும் பிரகாசம்தான். இல்லத்தில் பிரகாசம்தான், உள்ளத்தில் பிரகாசம்தான். வாழ்வில் என்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும், புன்னகை நிலைத்திருக்கும். அதற்காக தயங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்க வளமுடன். என் அன்பு குழந்தையே,
நீ பல்லாண்டு காலம் நலமோடு வாழ அப்பாவின் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.